Hi friends, இன்னைக்கு நம்மளோட இந்தியன் ஃபிலட்டலிஸ்ட் அண்ட் நியூமிஸ்மேட்டிஸ்ட் சேனல்ல 2006 ஆண்டு வெளியிடப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற 5 ரூபாய் நாணயத்தை பத்தி பார்க்க போறோம். 2006 ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 200வது ஆண்டை கொண்டாடுவதற்காக இந்த நாணயம் வெளியிடப்பட்டது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசு வங்கி மற்றும் இந்தியன் சப்கான்டினென்ட்லயே இந்த வங்கி தான் மிக பழமையான வங்கி. முதல்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொல்கத்தாவில் கல்கத்தா வங்கி என்ற பெயர்ல துவங்கினாங்க. பின்னர் இதோட பேர் பாரத இம்பீரியல் வங்கி என்று மாற்றப்பட்டது. 1955 ஆண்டு இந்திய அரசு வந்து இந்த பேங்கை நேஷனலைஸ் பண்ணுச்சு. அப்போ இந்த பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால 60% ஷேரை வாங்குச்சு. அப்பல இருந்து இந்த பேங்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று அழைக்கிறாங்க. இந்த பேங்க் இந்தியாவிலே மிக பழமையான பேங்கா இருந்தாலும் இப்ப அதோடைய வேலைகள் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டுடுச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வரவு செலவு கணக்கு பார்க்குது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை எந்த ஸ்டேட்ஸும் நிர்வகிக்கலை. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிர்வகிச்சுட்டு வருகின்றது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்தியாவில் மொத்தம் 24,000 பிரான்ச்சஸ் இருக்கு மற்றும் உலக அளவில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 191 நாடுகளில் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்க மேடம் காமா சாலையில் அமைஞ்சிருக்கு. இதோடைய தலைவர் பாத்தீங்கன்னா தினேஷ் குமார் காரியா. ஃபோர்ஸ் தரவரிசையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 29வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ நாம இந்த நாணயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த நாணயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியாவில தான் வெளியிட்டு இருக்காங்க. இந்த நாணயம் 2006 ஆண்டு வெளியிடப்பட்டாங்க. இந்த நாணயத்துடைய டினாமினேஷன் பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ். இந்த நாணயம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணப்பட்டிருக்கு. இந்த நாணயத்துடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ். இதோடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 23 மில்லிமீட்டர். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.13 மில்லிமீட்டர். இதோட ஷேப் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கு. இந்த நாணயத்துடைய ஓரியன்டேஷன் பார்த்தீங்கன்னா மெடல் அலைன்மெண்ட் ஓரியன்டேஷன். நீங்க இந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம். பக்கத்தில் அது வந்து லீவ்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அது கீழே நீங்க 2006 என்று இந்த நாணயம் வெளியிடப்பட்ட ஆண்டை போட்டுக்கிறது பார்க்கலாம். அதுக்கு அந்த பக்கத்தில் 1806 என்று இந்த வங்கி எந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சோ அந்த வருஷம் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே கீழே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று இங்கிலீஷில் எழுதியிருக்கு. மேலே பாரதிய ஸ்டேட் பேங்க் என்று ஹிந்தியில் எழுதியிருக்கு. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் சிம்பிள் பார்க்கலாம். இந்த ஸ்டார் சிம்பிள் என்னன்னா அது வந்து ஒரு நாணயம் எந்த இடத்த வெளியிட்டிருக்குன்னு சொல்லுது. ஒரு நாணயத்தில் ஸ்டார் சிம்பிள் இருந்துச்சுன்னா இந்த நாணயம் ஹைதராபாத்தில் வெளியப்பட்டதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாணயத்தில் ஒரு டாட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த நாணயம் நொய்டாவில் வெளியிடப்பட்டது என்று அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாணயத்தில் டைமண்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த நாணயம் மும்பையில் வெளியிடப்பட்டதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாணயத்தில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா அந்த நாணயம் கல்கட்டாவில் வெளியிடப்பட்டது என்று அர்த்தம். இந்த நாணயம் பார்த்தீங்கன்னா 45% கல்கட்டாவில் வெளியிட்டிருக்காங்க மற்றும் ஹைதராபாத்தில் 55% நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஹைதராபாதுடைய நாணயம் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 200வது ஆண்டு முன்னிட்டு 5 ரூபாய் நாணயத்தை மட்டும் வெளியிடல, 100 ரூபாய் நாணயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாம்போட எட்ஜ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி சைர்லெஸ் எட்ஜ். இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், ஒரு டாட் இருக்கும், ஒரு கோடு இருக்கும், டாட் இருக்கும். இவர் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய பிளாங்க் ஸ்பேஸ் வரும். இந்த நாணயத்துடைய திக்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 டாட்ஸ் 30 லைன்ஸ் மட்டும் 2 பெரிய பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த நாணயத்துடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாரத் ரூபீஸ் எழுதியிருக்கு. அதே போல் ரைட் சைடில் இந்தியா ரூபீஸ்னு எழுதியிருக்கு. நீங்கள் கீழே 5 ரூபீஸ்னு அதோட டினாமினேஷன் போட்டிருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் மேலே சத்தியமேவே ஜெயத்தே என்று ஹிந்தியில் போட்டுக்கிறத பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும். அதுக்கு மேலே நீங்கள் மல்டிபிள் அசோகன் கேபிட்டல் பார்க்கலாம். இந்த மல்டிபிள் அசோகன் கேபிட்டல் சாஞ்சி ஸ்தூப்பில் இருக்கும். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவை முன்னாடியே பண்ணியிருந்தோம். நான் சாஞ்சி ஸ்தூப்பா வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 500லேருந்து 2000 வரைக்கும் தான் வேரி ஆகும். ஏன்னா இந்த காயின் சில இடத்துல தான் புழக்கத்தில் இருக்குது, நிறைய இடத்துல இதோடைய புழக்கம் கம்மியாயிடுச்சு. அந்த நாணயத்தோட விலை வந்து அந்த நாணயம் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது, எந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதோட ரேர்னஸ் எப்படி, அதெல்லாம் பொறுத்து ஒரு நாணயத்துடைய விலை நிர்ணயிக்கப்படும்.
நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸையும் காயின்ஸையும் பற்றி மேலும் பல வீடியோக்களை பார்க்க இந்தியன் ஃபிலாட்டலிஸ்ட் அண்ட் நியூமிஸ்மெட்டிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.